விருதுநகரில் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்ப அதை பத்தி மனுக்கள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க, மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்ட்டு. சரி, ஏன் முறையீடு நடக்கணும்? அங்க வந்து திமுக மாவட்ட செயலாளர்கள் போய் முறையீடு நடத்திட்டாங்க, விஜய் பிரபாகரன் வெற்றியை வந்து தட்டி பறிச்சு மாணிக் தாகூர், அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக் தாகூருக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வருது. திமுக வேட்பாளர் அங்க நிறுத்தப்பட்டிருந்து திமுக வேட்பாளருக்காக திமுக மாவட்ட செயலாளர்கள் போராடி முறைகேடு நடத்தியிருந்தா சரி அப்படி சொல்லலாம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்காக ஏன் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் போய் முறைகேடு நடத்தணும் அப்படின்னு பார்த்தா, இங்க மாவட்ட செயலாளர்களை வந்து காப்பாத்தி கொள்ள, அதாவது தன்னை காப்பாத்தி கொள்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் முறைகேடு நடத்தியிருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கீழே வந்து லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணிருங்க. அவங்க நண்பர்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் தன்னை காத்து கொள்வதற்காக தான் இந்த முறையீடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். விருதுநகர் வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. அவங்க வந்து உள்ள வந்த பின்னாடி அங்கிருந்த கலெக்டர் சரி மற்ற அதிகாரிகள் சரி நிர்பந்தப்படுத்தினாங்க. நிர்பந்தப்படுத்தி விஜய் பிரபாகரன் முன்னிலே போன விஜய் பிரமாண்டம் வந்து தோல்வியை தழுவின மாதிரியும் மாணித்தார் வந்து வெற்றி அடைந்த மாதிரியும் வந்து முறையீடு முறையில வந்து ஜெயிக்க வைத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இந்த குற்றச்சாட்டுல மறுவாக்கு எண்ணிக்கை வேணும், அப்பதான் வந்து யார் உண்மையான வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் கமிஷன்கிட்ட வந்து மனுக்கள் கொடுத்துருக்கு. தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, சென்னையில் இருக்கிற தேர்தல் அதிகாரியும் சரி, இரண்டு பேர்த்தையும் வந்து மனுக்கள் கொடுக்கப்பட்டு மறு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்ட்டு. இந்த மறு எண்ணிக்கை பண்ணும்போது அதன் மூலம் வந்து எப்பயும் போலயே வந்து மாணிக்கத்தா ஒரு வெற்றி பெற்றிருந்தா அதில் பிரச்சனை கிடையாதுவோ, இது மக்கள் கொடுத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இங்கே முறையீடு நடந்தது உண்மை அப்படின்னு தெரிய வந்தால் ஏன் முறையீடு நடத்தப்பட வேண்டும்? அது வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிற்கிறார் மாணிக் தாகூர். இந்த மாணிக் தாகூர் காங்கிரஸுக்காக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஏன் போய் முறையீடு நடத்த வேண்டும்? அது வேறு கட்சி, இதே திமுக வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருந்து திமுகவுக்காக திமுக மாவட்ட செயலாளர்கள் போய் போராடி அங்கே மிஸ்யூஸ் பண்ணியிருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். தன்னுடைய கட்சிக்காரங்க தோக்கக்கூடாதுன்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்ட்டு. மாற்று கட்சி அதாவது கூட்டணி கட்சிக்காக போய் இவங்க வேலை பார்க்கலாம், எலெக்ஷன் வேலை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். முறையீடு நடத்துகிற அளவுக்கு முறையீடு நடந்து பிரச்சனை வந்தால் அது தன்னை பாதிக்கும் அப்படி தெரியும். அப்படி இருந்தும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் போனாங்க அப்படின்னு போனால் அவங்கள தன்னை காத்துக்கொள்ள அப்படி சொல்லலாம். ஏப்பா அவங்கள என்ன காத்துக்கிற போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே முதலமைச்சர் திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தா, எந்த தொகுதியில் தோல்வி அடைகிறாங்களோ வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கிட்ட மற்ற பதவியில் இருக்கிற திமுகக்காரங்க எல்லோரும் வந்து மாற்றப்படுவார்கள், அவர்கள் அந்த தோக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தோக்குற தொகுதியில் என்னுடைய நடவடிக்கை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தாங்க. கடுமையாக இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் சரி, மற்ற ஒன்றிய செயலாளர்கள் சரி, மற்ற எம்எல்ஏ மந்திரி இவங்க எல்லோத்துக்கும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பயம் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து 39 தொகுதிகளை வந்து முன்னணியில் போய்க்கிருக்கு. இந்த ஒரு தொகுதி மட்டும் விஜய் பிரபாகரன் முன்னணியில் போய்க்கிருக்காரு. அப்போ 39 தொகுதியில் வந்து திமுக வெற்றி அடைஞ்சு விருதுநகர் தொகுதியில் மட்டும் தோல்வி அடைந்தால் என்ன நிலைமை ஆகும்? மு க ஸ்டாலினுடைய கோபம் உக்கிரமாகும். 39 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டான், இந்த விருதுநகர் தொகுதியில் மட்டும் தோத்துருக்கான், என்ன காரணம்? அப்போ அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் சரி, தேர்தலுடைய பொறுப்பாளர் சரி, சரியாக வேலை பார்க்கல. அங்கே திமுகக்காரங்க பதவியில் இருக்க யாருமே வேலை பார்க்கல, மினிஸ்டர் வேலை பார்க்கல, யாரும் வேலை பார்க்கலன்னு சொல்லி கோபங்கள் கூடும். கோபங்கள் கூடும்போது உக்கரமாகி அதனால் வந்து இருக்கிற மாவட்ட செயலாளர் மாற்று, அதை மாற்று, இதை மாதிரி சொல்லி அவங்களுடைய திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்களுடைய பதவிகள் பறிக்கப்படும், நம்ம பதவி போயிடும், ஐயோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் ஜெயிச்சிட்டாங்க, விருதுகள் மட்டும் தோல்வியாக போகுது அப்படின்னு சொல்லி பயத்தில்
அவங்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ள வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கலாம். இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த நிர்பந்தப்படுத்தி அங்க வந்து மானித்தவரை வெற்றி அடைந்ததை அறிவிக்க விட்டதுனால தங்களுடைய பதவிகளை காத்து கொள்வதற்காக தான் இந்த நிர்பந்தம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று, நிர்பந்தப்படுத்துறது உண்மை, மறுவாக்குப்பதிவு எண்ணிக்கை மறுவாக்கு எண்ணிக்கை நடந்து அந்த மறுவாக்கு எண்ணிக்கையில் ஆமாம் இங்கே நிர்பந்தப்படுத்தப்பட்டு முறையீடு நடந்திருக்கு அப்படின்ற உண்மை வந்தால் அந்த உண்மைக்கான காரணம் அவங்க மாவட்ட செயலர்கள் தங்களை பார்த்து கொள்வது காப்பாற்றி கொள்வதற்காக மட்டுமே இருக்கும். வேறு காரணம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காங்கிரஸ்காரங்க மிஸ்யூஸ் பண்ண உள்ளே வரல. ஏன்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை வெற்றி அடைந்தவர் மாணிக்தாகூர் மூன்றாவது முறையாக வராரு. அப்போ காங்கிரஸை சேர்ந்த பல பேர் வந்து உள்ளே வந்து மாணிக்தாகூர் வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்றக்காக உள்ள மிஸ்யூஸ் பண்ண வரல. திமுகக்காரங்க மட்டும் மாவட்ட செயலாளர் பிளஸ் மினிஸ்டர் எல்லாம் வந்ததுக்கு காரணம் தங்களை காத்து கொள்வதற்காக மட்டுமே இருக்குமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது என்னன்னா முதலமைச்சருக்கே தெரிய வாய்ப்பு இல்லை. திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி மிஸ்யூஸ் நடக்குதுன்னு பார்த்தா அப்போ இவங்களுடைய வேலைகள் சரியில்லை, இவங்க வந்து உள்ள தேர்தல் பணி சரியா ஆற்றலை அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை வரணுன்றக்காக முதலமைச்சருக்கு தெரியாமல இந்த வேலைகள் உள்ளண்டி வேலைகள் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து மறுவாக்கு இன்னைக்கு நடந்து எதை எப்பயும் போலவே அந்த 4300 சொல்றாங்க அந்த வாக்கிலே மறுபடியும் வந்து மாணித்தாகூர் வெற்றி பெற்றால் ஓ இது மக்கள் கொடுத்த வாக்கு, இதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க வந்து அந்த திமுக உடைய மினிஸ்டரும் சரி மாவட்ட செயலரும் எதுவும் வந்து மிஸ்யூஸ் பண்ணலை. இதே வந்து சந்தேகப்பட்டாங்க, தேமுதிக கட்சியை சேர்ந்த பிரேமதாஸ் வந்து சந்தேகப்பட்டிருக்காங்க, அவங்க சந்தேகப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாம். இல்லை வாக்கு எண்ணிக்கையில் விஜய் பிரபாகரன் வந்து கணிசமான வாக்கில் வெற்றி அடைந்தார், இங்கே வந்து முறையீடு நடந்திருக்கு அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் தங்களை காத்து கொள்வதற்காக தான் இந்த முறையீடு நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாகும். இதுதான் காரணமே தவிர வேறு காரணத்துக்கு வாய்ப்பு கிடையாது.